எங்க சாமி பாடு இங்கேயும் வந்துட்டாங்க. என்னம்மா உங்களுக்கு சண்டை போட தெரியாதா? ஏமா நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு பிடிக்கல. நான் உங்களை அடிச்சா உனக்கு பிடிக்குமா? நீங்க அடிங்க சார், நான் கை தட்டுறேன். சாமியே வரம் கொடுத்து பூந்து விளையாடுங்க. நீ செத்துருவே, உன் அப்பனுக்கு
உன்னை பிச்சையா கொடுத்ததா போய் சொல்ல. உங்களை எதுக்கு அடிக்க வராங்க? அவங்க யாரு? எவன்தாங்க இன்ஸ்பெக்டர்? பண்டிகை விசேஷம் எங்கிட்ட வாங்கி திங்கல. ரெண்டு லோடு சாராயத்தை ரோட்ல கவித்துட்டு வர்றான். அதோட விலை என்ன தெரியுமா இவனுக்கு? ராஸ்கல், இத நம்பாத. கவர்மெண்ட் துப்பாக்கி, வெடிக்குமோ வெடிக்காதோ தெரியாது. பின்னால பார், சாராயம் வித்த காசுல வாங்கினது. சுட்டாவன் சட்டையிலே ஒரு காக்கி நூல் கூட மிஞ்சாது. சார், நான் ஐஜி பேசுறேன். சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. எஸ், போன் அவங்கிட்ட கொடுங்க. ஐஜி கிட்ட பேசு. டேய், உனக்கு என்ன பெரிய கும்பன் நினைப்பா? சார், என் சர்வீஸ்லயே கிழிச்ச நீ ரிட்டையர் ஆயிட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் திணறி போயிடுமா? நெஞ்சிலே கால வச்சு. நீ செஞ்ச வேலைக்கு சாமி எப்ப உன்னை உயிரோட விட்டதை பெருசு. அவங்க ஆளுங்களை உடனே ரிலீஸ் பண்ணு. ஓகே சார், ஓகே. டேய், திறந்து விடுறா. நடு ரோட்ல சாராயம் காய்ச்சு, ஊருக்கு நடுவில் கொலையும் பண்ணுவேன். அதுதான் சாமி அப்ப சாமிக்கு அப்ப. இதான் சார் முன்னாடி அந்த கலெக்டர் ஓகே பண்ண இடம். அந்த ஃபைலை கொடுங்க. இந்தாங்க. மேல நிக்கிறானேப்பா, அவன் தான் புது கலெக்டர். கலெக்டரா இருந்தா பயல்ல கையெழுத்து போட மாட்டியா? சாயந்தரம் வருவேன், கையெழுத்து வேணும், கையெழுத்து வேணும். நீ போட்டு வைக்கிறேன். டே, நான் போய் மீன் போடுற, கரண்ட் வருதான் பாரு. அண்ணா, இதுக்கு வருதுண்ணே. அப்புறம் போலாண்டா. ஏய், கரண்ட் வருதா பாரு. எனக்கு வந்துருச்சு. என்னடா சத்தத்தைய காணா? இர பாக்குற. ஏய் சுந்தமணி, ஐயோ என்னண்ணே, கரண்ட் வச்சு கொண்டு போட்டீங்களா? போலீஸ் கிளீஸ் வந்து உங்களை பிடிச்சுக்க போதுனே. டேய், எனக்கு ஒண்ணும் தெரியாதடா. டேய், முதல்ல உசுர் இருக்கான் பாருங்கனே. நீ பாத்துறா. ஐயோ சரி. அண்ணே, சத்தத்தைய காணோண்ணே. போய் பயிற்சி போல இருக்கு. இதே அந்த பக்கம்டா. அண்ணே, மெதுவா அடிக்குதுனே. உசுறு இருக்குதுன்னே. இப்ப என்ன பண்றது? உடம்ப சுடுறதுன்னு எல்லாம் சரியா போயிடும். முதல்ல பாதத்தை தேய்ங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தேய்ங்க. என்ன என்னடா சூடு ஏற மாட்டேங்குது? என்னை படுத்தீங்க. அப்படியா? இப்ப ஒரே காலு மட்டும் இல்ல, உடம்பு பூரா தேய்க்க சொல்லு. இந்த ஒரு ரூபாய் வச்சுக்க. போதுமாடா இது? ம், போதும். வேற எங்கடா தேய்க்கணும்? வேற எங்க தேய்க்க வேணாம், பாதத்தை மட்டும் தேய்ங்க. என்னண்ணா இது நூல் என்னைய வச்சு தேய்ச்சிட்டீங்க? போய் நிறைய எடுத்துட்டு வாங்க. போதும்டா. நான் சொல்றது கேளு. சும்மா தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிட்டு ஏன்டா இப்படி கோச்சுக்கிற? சரி, என்ன அம்மா அந்தாலே தேய்க்கிறேங்கிறாரு, நீ ஏண்ட வேண்டாங்க? ஒரு பாக்கி பாதம் வரைக்கும் தான். சரி, 10 ரூபாய் வச்சுக்க. உள்ளம் கால இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும். அண்ணே, அங்க சூட தின்னது போதும், இங்க தேய்ங்க. இங்கயா? ஆமா. சரி, நான் ஒரு
எங்க பொண்ணு வாசப்படி விட்டு இறங்குறப்போ தலையை குறிஞ்சு நடக்க ஆரம்பிச்சான்னா அவளுக்கு வானம் கருப்பா சேவப்பானு கூட தெரியாதுங்க. அவள வடக்கும்ங்க. சும்மா போய் சொல்லாதீங்கப்பா, சீக்கிரம் கட்ட மாத்திக்கோங்க. அடுத்த வாரம் பொண்ணுக்கு கல்யாணம். ரெண்டு கல்யாணத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் சொன்னா தங்கச்சி பொறுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பையன் அடம் பிடிக்கிறான். இப்ப தட்டு மாத்திக்கலாம், தேதி அப்புறமா பார்த்து குடிச்சுக்கலாம். மாத்துங்க மாத்துங்க, அவங்களா முடிச்சுக்கிறக்குள்ள நான் முடிச்சு வச்சிருவோம். என் மகன் ஆசைப்பட்டான்னு என் தகுதியை மறந்து பொண்ணு கேட்டு வந்தப்போ என்ன சொன்னேன்? சின்ன பொண்ணு, நாள் ஆகட்டும். இப்ப என்ன? தட்டு மாத்திட்டேன். வர்ற 28ஆம் தேதி கல்யாணம். உன் பொண்ணுக்கு கல்யாணம். நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்றதை விட மரியாதைக்குரிய ஐயா சாமியப்பன் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்றதா பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேனுங்க. உண்மைய சொன்னா போன வருஷம் வரைக்கும் நான் யாருன்னு எனக்கே தெரியாது. ஐயாவோட பார்வை பட்டுது, பட்டுன்னு எம்எல்ஏ ஆயிட்டேன். உடனே மந்திரி பதவியும் தூக்கி கொடுத்துட்டாங்க. அட, எனக்கு மட்டும் இல்லைங்க, சட்டம், நீதி, நேர்மை, ஒழுக்கம் எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கிற நம்ம ஐயா ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நம்ம நண்பர் ராமசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சுங்க. உங்களுக்கே தெரியும், ஐயா மனசு வச்சாருன்னா நீங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில ஓட்டு வந்து தானா விழுந்துரும், நாங்களும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவோம். இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஐயாவுக்கு நன்றி சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சார்பாக இந்த மலர் மலை அணிவிக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எலுச்சி பழ மாலையை ரெண்டு பேருக்கு போடுவாங்க. ஒன்னு, பார்த்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கு போடுவாங்க. ரெண்டு, பைத்தியக்காரங்களுக்கு போடுவாங்க. இப்ப நான் போட்டது பணத்திமுறு பிடிச்ச இந்த பைத்தியக்காரனுக்கு. இன்னொருத்தருக்காக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு போய் வலுக்கட்டாயமா இவருடைய பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த பெரிய மனுஷன். எலுமிச்சி பழம் மாலை போட்டிருக்க, திருப்பி என் ஒளியில வந்த உன் குடல உருவி மாலைய போட்டுருவ.